ஒரு ஊரில் ஒரு பையன் ஒருத்தர் இருந்தான். அந்த பையன் பார்த்திங்கன்னா அவனோட படிப்பில் சரியாக கவனம் செலுத்த முடியலை. அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே சரியாக படிக்க முடியலை. இதனால் தினந்தோனே என்னன்னா எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க கிளாஸில் இருக்கிற பசங்க எல்லாருமே அவனை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் இவன் வந்து தினமுமே மன வருத்தத்துக்கு ஆளாகிறான். எவ்வளவோ கடின முயற்சி செஞ்சு படிக்கிறான், அவ்வளோ படித்தாலுமே அவனால் நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியலை. அவங்க வீட்லேயுமே எல்லாருமே திட்டுறாங்க, அங்கே இருக்கிற ஆசிரியர்களுமே அவனை திட்டுறாங்க. இதனால் ரொம்ப வருத்தத்தில் இருந்தவன் ஒரு நாள் பார்த்திங்கன்னா சாயங்கால நேரம் அப்படியே நடந்துடி போய்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு கோவில் பார்த்திங்கன்னா அது ஒரு புத்தர் மடம். அந்த மடம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே விளக்குகள்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த கோவிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய துறவிகளாக இருக்காங்க. அங்கே வந்து மாஸ்டர் லீ அப்படிங்கிற ஒரு துறவியுமே இருக்கார். இவன் அந்த மாஸ்டர் லீயை மீட் பண்ணுறான். மீட் பண்ணிவிட்டு, ஐயா எனக்கு வந்து மனசு சரியில்லை, உங்ககிட்ட ஒரு சில நிமிடங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அந்த துறவியுமே வாப்பா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவனை தட்டி கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. சொல்லுப்பா அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஐயா நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலுமே எனக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது, பரீட்சையில் என்னால் சரியாக மதிப்பெண்கள் எடுக்க முடியலை, இதனால் தினம் தினம் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன், மற்றவங்க வந்து என்னோடய நிலைமையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனாலுமே என்னால் சரியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த மதிப்பெண்கள்லாம் வாங்க முடியலை, தினம் தினம் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டமாக சொல்கிறான். உடனே ஜென் குரு இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தவர் இந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா படிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயந்தான், ஆனால் அது வந்து ஒரு சில வழிமுறைகள் இருக்குது, அதை மட்டும் நீ சரியாக பின்பற்றேன்னா எல்லாராலையுமே நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும், எல்லாராலையுமே நல்லா படிக்க முடியும். அந்த வழிமுறைகள் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலுமே அதுக்கான பலன் கிடைக்காமல் போயிடுது, நான் உனக்கு சொல்லித்தரேன்ப்பா கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தட்டி கொடுத்து அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பையனுக்குமே சின்னதாக ஒரு ஆறுதல், ஏன்னா எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் சரி நல்லபடியாக நீ வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருல்ல, அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறான். அவனுமே கவனமாக கேட்குறான். உடனே இப்போ மாஸ்டர் லீ சொல்கிறாரு, அங்கே பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுறாரு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி ஜாடி இருக்குது. அந்த கண்ணாடி ஜாடிக்குள்ளார மண் கலந்த ஒரு தண்ணி இருக்குது, ரொம்ப கலங்கலாக இருக்குது அந்த தண்ணி, அங்கே என்னப்பா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஐயா அந்த இடத்துல வந்து ஒரு கண்ணாடி ஜாடி இருக்குது, அது உள்ளார ரொம்ப அழுக்கான தண்ணி எல்லாம் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரிப்பா ஒரு ரெண்டு நிமிடங்கள் மட்டும் பொறுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி இவனுமே ரொம்ப பொறுமையாக உட்காந்துருக்கான். இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் அந்த ஜாடியை பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த கண்ணாடி ஜாடியை பார்க்குறான். பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி ஜாடியில் ரொம்ப கிளியராக இருக்குது தண்ணி, தண்ணியில் ஒரே தூசு கூட இல்லாத மாதிரி ரொம்ப சுத்தமாக இருக்குது. அது என்னென்னா அந்த ரெண்டு நிமிஷத்தில் அந்த தண்ணியில் இருந்த அழுக்குகள் எல்லாமே அடியில் போய் சேகரமாயிடுச்சு. இதனால் மேலே இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்குது. இதை பார்த்துட்டு இப்போ என்னப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஐயா இப்போ வந்து ரொம்ப சுத்தமான தண்ணி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே மாஸ்டர் லீ சொல்கிறாரு, இது போல தான்ப்பா நீ வந்து படிக்கும்போது உன்னுடைய மனசு எப்போவுமே இந்த தண்ணி மாதிரி ரொம்ப கிளியராக இருக்கணும், அதாவது வேறு எந்த ஒரு எண்ணங்களுமே உன் மனசில் கலக்காத மாதிரி நீ எப்போ படிக்க ஆரம்பிக்கிறியோ அந்த சமயத்தில் நீ என்ன படித்தாலுமே மனசில் அப்படியே பதியும், உன்னுடைய எண்ணங்கள் வந்து எப்பவுமே அலைப்பாஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த கலங்கின தண்ணி மாதிரி அந்த இடத்துல நீ என்ன உள்ளே போட்டாலும் சரி அது வந்து உன் கண்ணுக்கு தெரியாது, அந்த சமயத்தில் நீ படித்தாலுமே எதுவுமே மண்டையில் ஏறாது, படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது மறந்து போயிடும், அதனால் மனசை முதல்ல அமைதியாக வச்சுக்க அதுக்கப்புறமா நீ படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கடுத்து ரெண்டாவது உதாரணம் ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா இந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் சின்ன சின்ன கல்லெலாம் வச்சு அடிக்க ஒரு சின்ன கற்குவியல் மாதிரி ஒன்று இருக்குது, தண்ணி வந்து அந்த கல் குவியல் மேலே ஊற்றுறாரு. தண்ணி பார்த்திங்கன்னா மேலேருந்து அடுத்த வினாடியே கீழே வந்துடுச்சு. இப்போது அதே ஒரு வாளி தண்ணியை கொண்டு போயிட்டு ஒரு ஸ்பாஞ்சு இருக்குது, அந்த ஸ்பாஞ்சில் வந்து ஊற்றுறாரு. ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியில் வரல, அந்த ஸ்பாஞ்சு வந்து தண்ணி எல்லாத்தையுமே அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிச்சு. உடனே இதை பார்த்து சொல்கிறாரு, இங்கே பாருப்பா இங்கே நம்ம வந்து ரெண்டு பொருட்கள் பார்த்தோம், ஒன்று வந்து இந்த கல் குவியல், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாஞ்சு, இப்போ ரெண்டுத்துலையுமே ஒரு வாளி தண்ணி நான் ஊற்றினேன், ஆனால் இந்த கற்குவியல் மேலே ஊற்றின தண்ணி
அடுத்த வினாடி எல்லாமே கீழே வந்துருச்சு. ஆனால் அந்த ஸ்பாஞ்சு பார்த்தியா அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கு. எப்போ நீ இந்த ஸ்பாஞ்சை வந்து புளியிறியோ அந்த சமயத்தில் எல்லா தண்ணியுமே வெளியில் வரும். இது போல தான் உன்னுடைய மனசுமே எப்படி இருக்கணும்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கணும். நீ படிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே அப்சர்வ் பண்ணி உள்ளே சேகரித்து வச்சுக்கணும். எப்போயெல்லாம் தேவைப்படுதோ அப்போ நீ அதை வெளியில் கொண்டு வர மாதிரி இருக்கணும். அதுக்கு நீ ரொம்ப ஆழமாக படிக்கணும். அந்த கல் மேலே தண்ணி ஊற்றின மாதிரி நீ மேலோட்டமாக படித்தனா எந்த ஒரு விஷயமே உனக்கு புரியாது. புரியாமல் நீ படித்தனா அது எல்லாமே மேலோட்டமாக அந்த கல் மேலே ஊற்றின தண்ணி மாதிரி அப்படியே அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லேயே உனக்கு மறந்து போயிடும். அதனால் ரொம்ப ஆழமாக இறங்கி படிக்கப்பார். எந்த ஒரு விஷயம் படித்தாலுமே அதை புரிஞ்சிக்கிட்டு படிக்கப்பார். அப்படி புரிஞ்சிக்கிட்டு படித்தனா கண்டிப்பாக அந்த ஸ்பாஞ்சு மாதிரி உன்னுடைய மனசில் அது ஆழமாக போய் பதிய ஆரம்பிச்சிடும். எப்போல்லாம் உனக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் அதை வந்து அதிலிருந்து நீ பதில்களை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பையனோட மனசில் ஒரு தெளிவு பிறக்குது. அதுக்கு அடுத்து மூணாவதாக சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு அந்த ஜென் மடத்துலேயே முதல் தலம் இரண்டாம் தலம்லாம் இருக்குது, சரி வாப்பா நம்ம மேலே கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா மாஸ்டர்லி ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி போய்கிட்டுருக்காரு. ஆனால் அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ரெண்டு படிக்கட்டுகளாக ஏறி ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி வேக வேகமாக ஏறி வந்தவன் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தூரம் கடந்த உடனே டக்குன்னு அந்த கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். விழுந்த வேகத்தில் பார்த்திங்கன்னா அவனோட முட்டியில் அடிபட்டுருது. இப்போது அவனை அப்படியே எழுப்பி கூட்டிகிட்டு வந்து மேலே நிற்க வைக்கிறாரு. நிற்க வச்சுட்டு இப்போது மாஸ்டர் எழுதி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா இப்போ நீ நடந்து வந்து தெரியுமா, இது போல தான் நீ வந்து ஒரு பெரிய உயரத்துக்கு போகணுன்னா ஒவ்வொரு அடியாக தான் போயாகணும். அதை விட்டுட்டு ரெண்டு ரெண்டு அடியாக போகலாம் மூணு அடியாக போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி போக பழகினீங்கன்னா திடீர்னு உனக்கு கால் சறுக்கி விடும். சறுக்கி விழுந்துன்னா வச்சுக்கவேன் திரும்ப அந்த இடத்துலேருந்து நீ மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் இதை ஞாபகம் வச்சுக்க, எவ்வளோ பெரிய டாஸ்க்காக இருந்தாலும் சரி அந்த டாஸ்க்கை சின்ன சின்ன குட்டி குட்டி டாஸ்க்குகளாக பிரித்து பிரித்து செஞ்சு பழகு. அப்படி செஞ்சுனா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலையும் ரொம்ப அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்த உடனே சரி வாப்பா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அந்த ஜென் மடத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கார்டன்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பூக்கள் பழச்செடிகள் எல்லாமே இருக்குது. அது வழியாக ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது மாஸ்டர்லி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா இந்த இடம் வந்து இயற்கையால் உருவாக்கப்பட்ட இடம்தான், ஆனால் இந்த பூக்கள் இந்த பழ வகைகள்லாம் இருக்குல்ல இது எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட செடிகள். இப்போது நம்ம எதுவுமே இதை பராமரிக்காமல் அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகுன்னா நாளடைவில் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்தில் இங்கே எல்லாமே முள்புதார்களாக வந்துடும். இதுதான் வந்து இயற்கையோட நியதி. மனசும் இது போல தான். எப்போ நீ உன்னோட மனசுக்கு சரியான பயிற்சி கொடுக்காமல் இருக்கிறியோ அந்த சமயத்தில் தீய எண்ணங்கள் எல்லாமே உன் மனசுக்குள்ளே வந்து ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடும். நல்ல எண்ணங்கள் உள்ளே போகிறதுக்கு வழியே இல்லாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உன்னுடைய மனசை வந்து தூய்மைப்படுத்திக்கிட்டே இரு. மனசை வந்து நீ ஒரு பயிற்சியில் வச்சுக்கிட்டே இரு. அப்படி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த கார்டனில் இருக்கிற பூக்கள் மாதிரி நல்ல எண்ணங்கள் எல்லாமே மனசுலேருந்து பூக்க ஆரம்பிக்கும். அப்படி உன் மனசை வந்து ரொம்ப தூய்மையாக வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் நீ படிக்கிற எல்லா விஷயங்களும் ரொம்ப சுலபமாக உனக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இதுக்காக நீ எப்போவுமே பயிற்சி பண்ணு. முக்கியமான விஷயம் இதுக்கு நீ வந்து நல்லா மெடிடேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுலேருந்து இந்த பையனுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு நம்ம படிக்கிறதெல்லாம் ஏன் மறந்து போகுது அப்படின்னுட்டு. உடனே மாஸ்டர்லி கிட்ட, ஐயா நீங்கள் எனக்கு வந்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிட்டீங்க, ஏன்னா எனக்கு யாருமே இந்த விஷயங்கள்லாம் சொல்லவே கிடையாது, இது யாரும் முன்னாடியே சொல்லியிருந்தால் நான் ரொம்ப தெளிவாக இருந்திருப்பேன், இதுக்கப்புறம் இந்த எல்லா விஷயங்களையுமே போகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பி போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் போயிட்டு சென்னையிலேருந்து அந்த ஜென் குரு சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி நாளடைவில் பார்த்தீங்கன்னா அவனுடைய கிளாஸ்லேயே அவன் வந்து நல்லா படிக்கிற மாணவனாக மாறிட்டான். அப்படியே படிப்பு முடிச்சிட்டான். முடிச்சுட்டு அடுத்து கல்லூரிக்கு போயிட்டான். பெரிய பெரிய படிப்புகள்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனியில் சிஇஓவே ஜாயின் பண்ணிட்டான். இப்போ இவ்வளோ பெரிய பொறுப்புக்கு வந்ததுக்கு இவர் சொன்ன அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் காரணம் அப்படிங்கிறது எப்போவுமே அவன் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. இவன் நல்ல ஒரு பதவிக்கு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அந்த மாஸ்டர்லியை போய் பார்க்குறான். பார்த்துட்டு அவர்கிட்ட, ஐயா நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையிலே அந்த திருப்பு முனை ஏற்பட்டுருவே ஏற்பட்டிருக்காது. நான் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கையை குறை சொல்லிக்கிட்டே என்னுடைய வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த விஷயங்கள்னால என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. இப்போ நான் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அவர்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கேருந்து விடைபெற்று போயிட்டுருக்கான். இது போல தான் அங்கே நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பசங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம்.
நிறைய பேருக்கு சரியாக படிப்பு வராது, அதுக்கு நம்ம நிறைய ரீசன் சொல்லிக்கிட்டு இருப்போம். அவனுக்கு படிக்க மாட்டான், அவன் வந்து அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அவங்களுக்கு சரியான படி வழி நடத்துங்க, சரியான படி அவங்களை கைட் பண்ணுங்கள். சரியான கைடன்ஸ் இருந்தால் எல்லாருமே நல்லா வருவாங்க. இந்த ஜென் கதையில் சொன்ன மாதிரி ஒருவேளை உங்கள் பசங்க நல்லா படிக்கிறீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நீங்களும் கூட இருந்து அவங்கள கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு போங்க, கண்டிப்பாக அவங்களுமே வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.